செல்வம் தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உங்களை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று கேட்ட அந்த முண்டாசு கவிஞனை நினைவு கூர்வோம் இந்த நன்னாளிலே. இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஸ்பெஷலானது, எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள் சொல்லலாம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில வந்து கோடுகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், ரேகைகளை பத்தி பேசியிருக்கிறோம். ஆனா இவர் எப்படி நமக்கு கண்ணெட்டாத தூரத்துல இருந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நேரடியாகவே நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். வணக்கம் சுவாமிஜி. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரருடைய சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமா இருக்கணும் பைர பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை முதல் முறையா சந்திக்கிறது. ஏன்னா நிறைய அஸ்ட்ராலஜரை நாங்க பாக்குறோம். நான் உங்க கூட நிகழ்ச்சி தொடங்கும் போதே முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமானதா இருந்தது. ஏன்னா கைரேகையை வைத்து பாக்குறது உண்டு, முகத்தை வச்சு பாக்குறது உண்டு, கட்டங்களை வச்சு பாக்குறது உண்டு. ஆனா இந்த கால் ரேகை விரல் ரேகையை வச்சு பாக்குறீங்கன்னு சொன்னோமே கொஞ்சம் ஆச்சரியத்தோடு தான் தொடங்கினேன். இன்னைக்கு முதல் முறையா நான் சந்திச்சிருக்கேன். நேயர்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் கேள்விகள் கேட்கும் போது, ஏன்னா ஸ்கைப் வழியா நிறைய டிஸ்டர்ப் இருக்கும். சரி, முதல் விஷயம் என்னன்னா, ரேகையை பார்த்து நம்மளுடைய ஜோதிடம் குறிக்கிறது உண்டு இல்லைங்களா? ஆனால் கால்னுடைய விரல் ரேகையில் முகம் பார்த்து ஜோதிடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி? இல்லை, முகம்னா நான் சொல்கிறது வந்து இந்த கால் ரேகையை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம கால் பெறுவல் ரேகைங்கிறது ஒரு ரூபா என்ன காயின் சைஸ் இருக்கோ அந்த அளவு தான் வந்து அந்த ரேகை இருக்கும். அந்த ரேகையினுடைய டோட்டல் அந்த காயின் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுனுடைய தான் முகம்னு சொல்கிறேன். முகம்னா அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக வடிவு இருக்கும். அது மாதிரி அந்த கஜ முகங்கிறது ஒன்று இருக்குது, கோ முகம்னு ஒன்று இருக்குது, கருட முகம்னு. இது எல்லாமே இந்த பேர்கள் நான் நிர்ணயிச்சுக்கிட்டு அது பார்த்தோன்னே அந்த முகம் அமைப்பில் இருந்தாங்கன்னா அந்த முக அமைப்புக்காரங்க இந்த மாதிரி குணங்கள் தசியங்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த முகத்தினுடைய அமைப்பு. நீங்கள் ரேகன்னா ரேகனுடைய தோற்றம் இதுதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த முகத்தினுடைய அமைப்பு அதுதான் அந்த முகம் முகம்னு சொல்லிகிட்ருக்கேன். அது இந்த முகங்கிறது அமைப்பு, டோட்டல் பிறப்பிலிருந்து இருப்பறைக்கக்கூடிய அமைப்பு, முக அமைப்பு. உள்ளே வரக்கூடிய கோடுகள் தான் பலன். அந்த பலன்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் அவனை நிர்ணயிக்கக்கூடியது. லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குது, என்ன நடக்க போகுதுங்கிற சொல்லக்கூடிய விதம் கோடுகள். இதில் நாடி, நாடிங்கிறது மனிதனுடைய உடலிலிருந்து எடுக்கக்கூடியது தான் அந்த கால் பெறுவல் ரேகை. அந்த ரேகையில் 12 நாடிகள் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த கால்குலேட் பண்ணுற விதம் தான் அந்த கோடுகள். அந்த கோடுகளை வச்சு பலன் சொல்ல ஆரம்பிச்சுடுவேன். மூணு விதமாக இதை கையில் எடுக்கணும். அதாவது ரேகைங்கிறது உள்ளே வர்ற நம்ம முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் தான் அந்த கோடுகள் வரும். அந்த கோடுகளை வச்சு முகத்தினுடைய அமைப்பு, அதாவது இந்த ஒரு கஜமுகம் கோமுகம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருப்பாங்கிறது ஒரு ஐதீகம். அப்போ அவங்களுடைய விளக்கங்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிற போது கோடுகளை கணக்கிடணும். கோடுகளை கணக்கிட்டோம்னா நாடிகளை கனெக்ட் பண்ணிக்கும். அப்போ நாடிகளை கனெக்ட் பண்ணுற போது அவங்களுடைய லைஃப் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுங்கிற தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும். ஓகே, நாடி ரேகை இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு இன்னும் கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னே நம்ம கூட பேசுகிற நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் பாப்பரடிப்பட்டியில இருந்து புனிதவதி பேசுறேங்க மேடம். புனிதவதியம்மா சாமி இருக்காரு, அவர்கிட்ட நீங்க பேசலாங்க. ஹலோ, நமஸ்காரம்மா, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. யா வணக்கம். நமஸ்காரங்கம்மா. நர்பவி, நர்பவி. பைரவா, பைரவா. அம்மா நீங்க டிவி பார்க்காம உங்களுடைய கேள்வி சொல்லுங்கம்மா. பைரவருடைய அருளால நல்ல ஆசீர்வாதத்தோட குழந்தை நல்லா இருக்கணும்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவருடைய ஆசீர்வாதமா நல்ல சிந்தனைகளோட செயல்படுத்துங்க, கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க, வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருமா. ரொம்ப நன்றிம்மா. இப்போ நம்ம வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, இப்படி ஒரு கோடு பார்த்தோம்னா இவ்வளோ குழந்தை பிறக்கும், இந்த பக்கம் ஒரு கோடு இருந்தனா இவ்வளோ கல்யாணம் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி காலினுடைய அந்த பெருவிரல் ரேகையில் கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இதெல்லாமே உங்களால் வந்து கணிக்க முடியுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது கணிச்சு சப்போஸ் வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு என்ன மாற்று வழி கொடுப்பீங்க? அதாவது எதுவுமே இந்த உலகத்தில் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு. அதாவது எல்லாமே ஒரு தீர்வு உண்டு. தீர்வுங்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் அடிக்கடி நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறது, உங்களை பற்றின விஷயம் நீங்கள் எங்கிட்ட எதுவுமே தெரியப்படுத்தாதீங்க. நீங்கள் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, உங்களை பற்றின விஷயம் நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு. நிறைய பேர் அப்படி வரும்போது பயந்துட்டு வருவாங்களே, எல்லாத்தையும் சொல்லிடுவாரோ, பயம் இருக்கும், என்ன சொல்லுவாரேங்கிற ஒரு ஒரு மிதப்பில் வருவாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு.
ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரேகி எடுக்கிறக்கே விட மாட்டாங்க, காலெலாம் நடுங்க ஆரம்பிக்கும். அந்த ஃபீல் எல்லாத்துக்கும் இருக்கும் கண்டிப்பாக. இயற்கையாகவே நம்மளை பற்றி என்ன சொல்லிடுவாங்களோ, நம்மளை பற்றி என்ன நெகட்டிவ் இருந்துருமோ, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரியப்படுத்துகிற போது அந்த அந்த ஃபீவர் எல்லாத்துக்கும் இருக்கும். இது எடுத்து பார்க்குற போதே வந்து நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறது, உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் ரேகி வச்சு பார்க்குறேன், உங்கள் ரேகி கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்கங்கன்னு சொல்கிறேன். நான் கேட்குற கேள்வியே எஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தான் நான் தெரியப்படுத்துறது. அந்த தெரியப்படுத்துகிற போது பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லைங்கிறது மட்டும் பதில் சொல்லிட்டே வாங்க அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு கேள்வி எழுப்பிட்டே வந்துட்டு இருப்பேன். அந்த கேள்விகளுக்கு ஆமாம்னா ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த கேள்விக்கு வந்திருக்காங்களோ அந்த கேள்விக்கு குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்து வந்திருக்கீங்க, இன்னும் திருமணமே நடக்கலை அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினை வச்சுருவேன், ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனிதனுக்கு பிரச்சனைங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு ரூபத்துலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நம்ம சொல்கிறது முக்கியம் இல்லை, அதை முற்றுப்புள்ளி வச்சு தீர்வு கொடுக்கறதா முக்கியம். அந்த தீர்வு தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது, நான் முடிவெடுக்கிறது அல்ல. என்னுடைய பிரார்த்தனைகள், நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பைரவா பைரவான ஒவ்வொரு வாதங்களும் வார்த்தைகளும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அந்த பைரவர்கிட்ட என்னுடைய ப்ரேயரில் ஒரு நாள் டைம் எடுத்துக்குவேன். அவள் என்ன கொடுக்குறானோ அதான் தீர்வு. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு சொல்லி ஒரு பிரார்த்தனைகளில் உத்தரவு வரும், சில பேர்த்துக்கு சில பரிகாரங்கள் வரும். சில பரிகாரங்களே பார்த்திங்கன்னா, அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுவோம், சுதர்சன ஹோமம் பண்ணுவோம், தன்வந்திரி ஹோமம், இந்த மாதிரி ஹோமம் பண்ணினா கூட அதில் என்ன விதமான ஹோமங்கள் எந்த என்ன பிரதானப்படுத்தணும். இப்போ ஒரு சில பேரில் தீராத வியாதின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தைல வேர் வேர் உள்ள வந்து ரூட்டு உள்ளே கொடுத்து ஹோமங்கள் பண்ணணும்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிரித்து அவங்களுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத தெளிவுபடுத்த முடியும். குழந்தை பாக்கிங்கிறது மிகப்பெரிய செல்வம், அந்த செல்வத்தை வந்து கொடுக்குற போது அது கடவுளினுடைய அனுகிரகத்தில் அதுக்கு சரியான ஒரு பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணுற போது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். நான் பைரவருடைய ஆசீர்வாதத்தால் எல்லாத்துக்கும் தீர்வு கிடச்சிட்ருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் பைரவர் தான் காரணம். ஏன்னா பொதுவாக வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லும்போது ஒரு பயம் இருக்கும், ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த ஜாதகத்தில் கூட நம்ம சொல்லிடலாம் அந்த ஜோசியக்கார் போய்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் நீங்கள் பர்டிகுலராக நம்ம உடம்புல ஓடிட்டுருக்க அந்த ரத்த ரேகைகளை வந்து நீங்கள் முடிச்சு போடும்போது அது கொஞ்சம் பயத்தோடு உட்காருவாங்களோங்கிறதுக்காக தான் நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? தேனியில இருந்து சீமா பேசுறீங்க மேம். சொல்லுங்க சீமா, உங்களுடைய கேள்வியை சாமி கிட்ட கேக்கலாங்க. நமஸ்காரம்மா. வணக்கம் சார். நமஸ்காரம். இது எனக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது வந்து தடங்களாவே போயிட்டு இருக்குங்க சார். ஓகே, உங்களுடைய நட்சத்திரமா? ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. மீன ராசி, ஓகே. அம்மா, ஒரு மனிதனுடைய நான் பார்க்குறது ரேகி வச்சு தான் பார்க்குறேன். நீங்கள் தடைகள்னு இருக்கிறனால ஒரு தடையை வந்து இதுதான் தடைன்னு தெரியாது, எது எதில் தடை இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் ரேகி வச்சுனா உங்களுடைய லைஃப் என்ன நடக்குது, எதனால் குறைகள் ஏற்படுது, தடைகள் ஏற்படுதுனால தெளிவுபடுத்த முடியும். இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு 9 நவகிரகங்கள் தான் பிரதானம். அந்த நவகிரகத்துக்கு வார வாரம் வியாழக்கிழமை 9 தீபம் ஏற்றிட்டு வாங்க, தொடர்ந்து ஒரு 9 வாரம் ஏற்றுங்க, உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். கண்டிப்பாக தடை உடச்சி வெளியில் வந்துடலாங்கம்மா. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம நேரில் நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளைக்கு 5 பேரை தான் நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி அந்த 5 பேருக்கானதை இப்போது நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன்னா நீங்கள் நாளைக்கு மறுநாள் பார்த்து அந்த மாதிரி சொல்லுவீங்களா, இல்லை இமீடியட்டாக பார்த்து சொல்லுவீங்க? அதுதான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டிய முக்கியமான கேள்வி தான். அதாவது வந்து பார்த்தவன் உங்களுக்கு பலன் சொல்லிடுவேன். பலன்கிறது வந்து தெரியப்படுத்துறது, அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேகையில் என்ன நடந்துச்சு, நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற வார்த்தைகள் தான். அதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் ஒரு நாள் எடுத்துக்குவேன். நான் வந்து பார்க்குறது ரேகி கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்குகிற வாதங்கள் இல்லை. அப்போவே ரேகை எடுத்தோம்னாவே அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்போவே நான் கோடுகளை கணக்கிட ஆரம்பிச்சிருவேன். அந்த கணக்கிட்டுட்டு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிற அவங்க உள்ளே வர்ற போதே பார்த்திங்கன்னா ரேகை கொடுத்து அமர்ந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திடுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தீராத பிரச்சனை, தீராத குழப்பங்கள் அல்லது உடலில் வியாதி, அது திருமண வருட கணக்கில் தடைபட்டுருக்கிற 40 வயசு 45 வயசு ஆன திருமண தடையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான விஷயங்கள் இருக்கிற போது நான் என்னுடைய பிரார்த்தனையில் கொண்டுட்டு போயிட்டு அதுக்கு என்ன தீர்வு, அது கோயிலா அல்லது வழிபாடுகள் போகணும் பண்ணணுமா அல்லது ஏதாவது வந்து பரிகாரங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறது பைரவர்கிட்ட அதுக்கு தான் ஒரு நாள் ப்ரேயரில் டைம் எடுத்துக்கிறேன். பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா டெம்பிள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பைரவர்கள், செவ்வாய்க்கிழமை பூஜை இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். செவ்வாய்க்கிழமை
சரி உங்களுடைய செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு நீங்க சாமியை நேர்ல பார்த்து அந்த குழந்தையோடைய உங்களுடைய கால் நுண்டு விரல் ரேகையை பார்த்தா தெரியும். ஆனா இப்ப சாமி நம்ம கூட இருக்கிறாரு என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஆமா செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது ஜாதகத்தை பார்க்கணுமா, ஜாதகத்தினுடைய கட்டங்கள் பார்த்து அமைப்பு பார்த்து அதை நம்ம கால்குலேட் பண்றதா சரி. செவ்வாய் தோஷம் செவ்வாய்க்கிழமை பிறந்தா செவ்வாய் தோஷம் இருக்குங்கிறது கிடையாது. நீங்க நேர்ல வந்து பாருங்கம்மா, நான் இருக்கிறது ரேகையை வச்சு தான் நான் பாக்குறேன். அதுல நான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் குழப்பங்கள் இல்லாமல் அதுக்கு தீர்வுன்னுங்கிறத நான் கொடுக்குறேம்மா. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. இப்போ சொல்லுங்கள், எனக்கு இன்றைக்கி நேரில் வந்ததுனால கேட்குறோம், உங்கள் வீட்டில் வந்து நிறைய எல்லா வீடுகள்லையும் ஒன்றுக்கு இரண்டு பைரவர் குட்டிகளை வச்சு வளர்த்துவாங்க. அதில் கருப்பு ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும், அல்லது ப்ரௌன் கலரில் இருக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும். கிட்டத்தட்ட 60 or 16 நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எவ்வளவுன்னு தெரில. அதில் ரொம்ப பார்த்த உடனே எனக்கு இதன் மேலே ஒரு ஆன்மீக ஞானம் வரத்துக்கான காரணம் என்னது? அதாவது பைரவர் நாய்ங்கிறது வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு, அது ஒரு உயிர் இனம். ஏன் உயிரினம் சக்தி வாய்ந்த உயிரினம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோதான் அடித்தாலும் மறுபடியும் ஒரு 10வது நிமிஷத்தில் நம்மகிட்ட வாழாட்டிட்டு வந்து நிற்கும். அது ஒரு அவ்வளோ பெரிய குணம் படைத்த அது ஒரு தெய்வம்தான் பைரவருங்கிறது. நான் இன்றைக்கி கடந்த நான் குழந்தையாக இருக்கிறதுலேருந்து வீட்டில் பைரவர் இருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் மேலே வந்து ஒரு 15 டாக்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி அது டாக் தான் உலகமாக இருந்துகிட்ருக்கு. அதுதான் என்னை இந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தில் தான் கொண்டுட்டு போயிட்டுருக்கு. நாய் நாம் நினைக்கிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக நாய் வளர்த்தணும். அதாவது அதுக்கு பழமொழியே ஒன்று இருக்குது, பைரவருடைய ஐதீகமே அதுக்கு ஒன்று இருக்குது. ஏன் வீட்டில் நாய் வளர்த்தணும்னு சொன்னாங்க அந்த காலத்தில், ஏன் பைரவர் நாய் வாகனமாக எடுத்தார்னா, ஒரு சில வீட்லெலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு நாய் இறந்துடும். நம்ம எவ்வளோ வீட்டில் கேட்டிருக்கோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் பிளேட்டில் சாதத்தை போட்டு தயிர் சாதத்தை போட்டு வச்சிட்டாங்கன்னா நாய் சாப்பிட்ரும். மீதி பார்த்திங்கன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் மீதி வச்சிருக்கும். அப்போ ஏதாவது நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது, அந்த எமன் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட்டா அந்த வீட்டுக்கு தீங்கு நினைக்க மாட்டான் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ அந்த நாய்க்கு வர்றது, சில வீட்டில் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வர்றது நாயோட போயிடுன்னு சொல்லுவாங்க. இந்த பைரவர் அப்படிங்கிறது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா, சில பேர்த்த பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த நாய் கடிக்க வரும், சில பேர்த்த பார்த்திங்கன்னா நாய் ஒன்றுமே பண்ணாது. அந்த ராசி அமைப்பு அதனுடைய தெய்வத்தினுடைய கடாச்சத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நாயும் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக கடிக்காது. பைரவருடைய அருளால் எல்லோரும் நாய் வளர்த்துங்க, நாய் அன்பாக வச்சுருங்க. யாருமே யாரையும் நாயின்னு ஃபஸ்ட்டு திட்டாதீங்க. நான் அதுதான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன், நாயே அப்படின்னு திட்டாதீங்க. நிறைய பேர் சொல்றது அறிவுகட்ட நாயேன்னு, அறிவு உள்ளது நாய் தான் அப்படிங்கிறது. நாயேன்னு திட்டாதீங்க, அது ரொம்ப நன்றியுள்ள ஜீவன், ரொம்ப ஒரு ஒரு சக்தி வாய்ந்த அது ஒரு நாய். ஒரு நாயை வீட்டில் வளர்த்தி பாருங்க, அதனுடைய குணாதிசயத்தை மட்டும் இல்லை அதனுடைய சக்தி நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு பாருங்க. மிகப்பெரிய ஒரு 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 உயிர் இனத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இனம். அவர்களுக்காகவே வாழணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா காரில் வச்சுக்கிட்டு பேக்கில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு அன்புங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதுங்கிறது நாய்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு, அது ஒரு விதமான அன்பு தான். நம்ம கூட பேச நேரம் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. பேசுறேன், ஒரு நாள் பேசணும் நானு. சரிங்க ஐயா, எனக்கு கேட்கல. எங்க அப்பா இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. டிரான்ஸ்போர்ட்ல வேலைக்கு இன்டர்வியூ எல்லாம் போய் வந்துட்டேன், தரங்கள் ஆகினே இருக்குது. என்ன பரிகாரம் பண்ணணும்? நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம். பரிகாரங்கள்ங்கிறது நிறைய பரிகாரங்கள் இருக்கு. நாம ஏன் எதனால உங்களுக்கு தடைகள் ஏற்படுதுன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும். உடல்ல வியாதின்னு போனா டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு பரிகாரம் பண்ணுங்க. பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல, தெரிஞ்சு பரிகாரம் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி தடைகள் ஏற்படுறதுக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறது, நவ கிரகங்கள். எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு 9 நவகிரகங்கள் ரொம்ப பிரதானம். அந்த நவகிரகத்துக்கு ரெகுலரா, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தடைகள் பித்தம் பேசினாங்க, 9 நவகிரகத்துக்கு வீக்லி ஒன்ஸ், அதாவது வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை தொடர்ந்து ஒரு 9 வாரம் விளக்கேற்றிட்டு வாங்க. ஏன்னா நான் பார்க்குறது இந்த ரேகி வச்சு தான் பார்க்குறேன், கால் பெருவல் ரேகி வச்சு தான் பார்க்குறேன். அந்த ரேகி இருந்துச்சுன்னா என்னால் துல்லியமாக தெளிவாக கொடுக்க முடியும். பட் நீங்கள் தடை உடைக்கிறதுக்கு நவகிரக பிரார்த்தனை ரொம்ப சிறந்தது, ரொம்ப சிறந்த பரிகாரம். ரொம்ப நன்றிங்க. செவ்வாய்க்கிழமைகளும் உங்களுடைய விளக்கு பூஜை, லட்சக்கணக்கான மக்கள் அதில் பங்கெடுக்கிறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன, உங்களை வந்து பார்க்க வேண்டியதில்லை, கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த மந்திரத்தை அந்த 30 நிமிஷமோ 1 மணி நேரமோ நீங்களும் சொல்கிறீங்க, அதை மக்களும் கேட்குறாங்க. அதை தொடர்ந்து வீடுகளில் நிறைய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்குது. அதை தொடங்கிறதுக்கான காரணமும் அதனால் பலனடைஞ்சவங்களுடைய பதிலும் என்னது? வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் என்னுடைய பீடத்தில், பைரவர் பீடத்தில் பைரவர் முன்னாடி வச்சு கோயிலில் வந்து பூஜைகள் வந்து மண் விளக்கு பூஜை. அது அதனுடைய கான்செப்ட் தாற்பரியம் என்ன அப்படின்னா,
ஒவ்வொரு வீட்டுக்கு ஒளி முக்கியம். இப்போ இன்றைக்கு வேலைப்பாடுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேகமான காலகட்டத்தில் யாருமே வந்து ஒரு சில பேர் காலையில் தேவ தேத்துவாங்க போயிடுவாங்க, அவ்வளோதான், ஒரு கையெடுத்து சாமி கும்பிடுவாங்க போயிடுவாங்க. நான் என்ன தெரியப்படுத்திட்டு இருக்கேன்னா, கடந்த ஒரு பல வருடங்களாகவே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த லாக்டவுன் ஒரு இஷ்யூ வந்தபோது என்ன பண்ணேன்னா, எல்லோரும் மக்கள் வந்து என்னை ஃபோன் பண்ணி நாங்கள் கோயிலுக்கு போக முடியாது, நாங்கள் ரெகுலராக பிரார்த்தனைகள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குற போது, இந்த நான் மண்ணுலக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கேன், அதை வந்து நான் எஃபியில் லைவாக கொண்டுகிட்டு வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2.5 லட்சம் குடும்பங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை சாயந்தரம் 5:30 ஒரு மண்ணுலக்கு பற்றி வச்சு அந்த மண்ணுலுக்கு முன்னாடி தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை 1008 முறை சொல்லுங்க அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடுகள். அதாவது இப்போ அந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் கூட நமக்கு உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஃபேட் எக்ஸசைஸில் குறையும், ரன்னிங்கில் குறையும். அதுபோல் இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ண பண்ண என்னாகுனா ஒரு வைப்ரேஷன் பவர், மேக்னெட்டிக் பவர், ஒரு அற்புதமான ஒரு நீங்கள் ஒரு ஒரு இன்ப நிலைக்கு கொண்டுட்டு போகுது. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக நீங்களே எல்லாரும் சொல்லி பாருங்கள். இதை செவ்வாய்க்கிழமை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில பேர் முடியாதுங்கிற பட்சத்துக்கு அதுதான் நானும் கேட்கணும்னு நினச்சி. இப்போ செவ்வாய்க்கிழமையில நம்ம வீடுகளில் இருக்க மாட்டோம், சில நேரங்களில் அலுவலகங்கள் இருப்போம், அதில் ஒரு சின்ன பிரேக் எடுத்து அந்த டைமில் ஏதாவது அலுவலகத்தில் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் வீட்டு அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு விளக்கு பற்றி வச்சு ஓம் ஸ்ரீ சொர்ணகர்ஷ்ண பைரவாய நமகாங்கிறது சொல்கிறது இப்போ வந்து ப்ரைவேட்டாக ஒருத்தர் ஒரு முதலாளி ஸ்தானத்தில் இருக்கவங்க அதை அவங்க பூஜை அவங்க ரூமில் வச்சு பண்ணலாம், ஒருத்தர் ப்ரைவேட்டாக வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க அந்த சூழ்நிலைகள் கிடைக்காது. அட்லீஸ்ட் இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் நான் செவ்வாய்க்கிழமைங்கிற அந்த பைர குகுந்த கிழமை செவ்வாய் மாலை 5:30 பொழுது சாயிற முன்னாடியும் பொழுது இறங்கினதுக்கு அப்புறம் ரெண்டையும் கால்லேட் பண்ணி 5:30 to 6:30 வச்சுருக்கேன். நான் 5:30 to 6:30 வச்சுருக்கேன். இந்த 5:30 to 6:30 பண்ணுற போது ரொம்ப செவ்வாய்க்கிழமை பைரக்கு உந்த கிழமைங்கிற போது அது வைப்ரேஷன் பவர், மேக்னெட்டிக் பவர் நமக்கு உடம்புக்கும் மனசுக்கும் கிடைக்குங்கிறது. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நாமத்தை 1008 முறை சொல்லுங்கள். அல்லது அதுவே முடியலையா, நீங்கள் எப்பெல்லாம் மனசில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ் மைனஸோ எதுவாக இருந்தாலும் சரி நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமகங்கிற நாமத்தை ரெகுலராக சொல்லிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 இந்த பூஜை ஆரம்பிங்க. என்னுடைய பைரவா பேடத்தினுடைய பேஜில் பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டுருக்கு, பல ஆயிரக்கணக்கான பேர் இப்போ லைவில் பார்த்துட்ருக்காங்க, லைவில் பார்த்தும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மண்விளக்கு 1 10 ரூபா, ஒரு எண்ணெய் 1 2 ரூபா, அவ்வளோதான். இதில் ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாங்கிற நாமத்தை சொல்கிறோம், இதில் ஒன்றும் ரிஸ்க் இல்லை. தொடர்ந்து அட்லீஸ்ட் 1-6 வாரம் பண்ணி பாருங்கள், உங்களுடைய அந்த வைப்ரேஷன் தெரியும், பைரவருடைய சக்தி முழுசாக தெரியும், பெற முடியும். அந்த உணர்வீங்க, உணருங்க. எதை நம்ம சொன்னோன்னு செய்யணுங்கிறது கிடையாது, உணர்த்திடும் கடவுள், உணர்த்திடுவான், உணர்ந்துருவீங்க அதை. அந்த உணர்ந்தா தான் அந்த ஃபீல், அந்த ஃபீல் நமக்கு கிடைச்சாத்த ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தம். இன்னும் உங்ககிட்ட கேட்கறக்கு 2 விஷயங்கள் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் டெலவாயிலிருந்து பேசுறேன் மேடம். அம்மா, உங்களுடைய கேள்வியை சாமி கிட்ட கேட்கலாங்க. நமஸ்காரம்மா. நமஸ்காரங்க சாமி. சாமி, வீட்டுல கஷ்டமாவே இருக்குதுங்க சாமி. ஓகே, வீட்டுல கஷ்டமா இருக்குதுங்க. வீட்டுல அவருக்கு உடம்புக்கு முடியலங்க சாமி, எதை எடுத்தாலும் தடங்கள் ஆகிட்டே இருக்குதுங்க சாமி. ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? கூட போக முடியலங்க சாமி. தடைகள் நீங்க நான் இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கீங்க. நான் ஈரோட்டில் தான் இருக்கேன், நீங்க வெள்ள கோயில், நான் ஈரோட்டில் இருந்து அவள் பூந்திரிங்கிற ஊர்ல தான் என்னுடைய இருப்பிடம் எல்லாமே. சரிங்க சாமி. நீங்க ரொம்ப சந்தோஷம், வெள்ள கோயில்ங்கிறது எனக்கு ரொம்ப பக்கத்துல. சரிங்க சாமி. இருந்தாலும் நீங்க வந்து வீட்டில் கஷ்டங்கள் அப்படின்னா, வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ரொம்ப பிரதானம் தேவை, லட்சுமி கடாச்சம், அதாவது குடிசிய கோபுரமோ அது கடாச்சம் வேணும்னு சொல்லுவாங்க, லட்சுமி கடாச்சமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குடிசைக்குள்ளே போனால் கூட லட்சுமி கடாச்சமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தவறாமல் அந்த வீட்டுக்கு லட்சுமி ஃபஸ்ட்டு உருவாக்குங்க. அதுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வீட்லேயே வந்து ஒரு லட்சுமி படத்தை வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்குள்ளே முடிங்க, காலையில் ஏர்லியாக ஆரம்பிங்க, சாயந்தரம் 6 மணிக்குள்ளே முடிங்க. ஃபஸ்ட்டு லட்சுமி கடாச்சத்தை உருவாக்குங்க, எல்லா பிரச்சனையும் படிப்படியாக குறையும். தேவைன்னா வந்து நேரில் வந்து பாருங்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. இப்போ நிறைய ஜோதிடர்கள் கிட்ட போய் பார்க்கும்பொழுது, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு குழந்தை பிறக்கல, எனக்கு கல்யாணம் ஆகலை, நாங்கள் இந்த ஊர்லேருந்து இவ்வளோ வரன் வந்துச்சு, குழந்தைக்காக நாங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வரலாறு சொன்னாதான் பொதுவாக ஜோதிடர்கள் கணிப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, தொடர்ந்து உங்களுடைய கால் விரல் ரேகையை மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக உட்காருங்க, நான் கேள்வி கேட்குறேன். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா இது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு, நேயர்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். கரெக்டான கேள்வி. இது
நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விளக்கம் கொடுத்துடுறேன். உங்களை பற்றி நீங்கள் சொல்லி அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு அதில் என்ன தெரியுது அதை நான் தெரியப்படுத்துகிறேன். சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். 100% சரியாக இருக்குங்கிறது என்னுடைய வாதம். அதாவது என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது அந்த ரேகையில் உடல் இருக்கக்கூடிய அங்கம் உடல் இருக்கக்கூடிய உடல் கூறு அந்த உடல் கூறில் இருக்கக்கூடியதான் ரேகை. அந்த ரேகையை வச்சு இன்றைக்கி 17 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. நான் பார்க்க ஆரம்பித்தேன் 17 வருடங்களாக. ஒரு நாளைக்கு 5 பேர்த்துக்கு மேலே நான் பார்க்குறதில்ல. பார்க்குற அன்றைக்கி நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா 5 பேர்த்துக்கு மேலே பார்க்குறதில்ல. ஒருத்தர் வந்து உள்ளே உட்கார போதே கண்டிப்பாக எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு வரணும். ஒரு சில பேர் சாமி எங்களுக்கு இந்த பிரச்சனையே எங்கிட்ட எதுவும் கொண்டுகிட்டே வராதிங்க சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நான் எடுத்து பார்க்குறேன். இந்த ரேகையை வச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறனோ அது நீங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்கிறது நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தினா சரியாக சொன்னேன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். என் கையில் ஒன்றுமே இல்லைல்ல பைரவர். அதனால் தெரியப்படுத்துகிறங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு எல்லா அவங்கவுங்கள தெரிஞ்சுக்கணும்னு வர்றது இயற்கை. அதை நம்பனால் நம்ம வாயில் தெரிஞ்சுக்கிறது அது இன்னும் அவங்களுக்கு ஒரு 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 நம்பிக்கை. அந்த நம்பிக்கைங்கிறது வந்து நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு சரியாக இருக்கணும். அந்த சரியாக இருக்குங்கிறது என்னுடைய நிலைப்பாடுகள். கண்டிப்பாக நான் சொன்னது நோ எஸ் அப்போவே நான் நோட் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். ஒரு கேள்விகள் ரேகை எடுத்தேன்னா என்னுடைய பேரில் ரேகை எடுத்தேன்னா அப்படியே கவுண்ட் பண்ணி ஆரம்பிச்சிடுவேன். அந்த கவுண்டிங்கில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது இது ப்ளஸ் இது இது மைனஸு கஷ்டங்களையும் ஒரு சில பேர் வாழ்க்கோடிட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே கேட்ட பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசினதுலேயே பார்த்திங்கன்னா தடைகள் தேல ஆகிக்கிட்டு இருக்குங்கிறது இது மாதிரி தடைகளாக கொடுத்துட்ருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உடலில் வியாதி தீராத வியாதியாக இருந்துகிட்ருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந் அதாவது வீட்டு விட்டு வெளியில் போனாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நிம்மதி கெட்டு போயிடும். இது எத்தனையோ வீட்டில் நடந்துகிட்ருக்கு. உங்கள் வீட்டில் நடக்க போல்ருக்கு சிரிச்சிட்ருக்கீங்க. இதுபோல் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் இருக்கிறது இயற்கை தான். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். நான் இதை ரேகை வச்சுனாவே உங்களால் உங்களுடைய வாழ்க்கையை என்னால் தெரியப்படுத்த முடியும் சொல்ல முடியும். கேட்கறக்கே கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. மிக விரைவில் நேயர்கள் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு கேள்வி என்ன, இந்த பைரவா ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் கூட இப்போது கோயில் கட்டுற பணிகள் மிக விரைவாக நடந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் வந்து நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸும் நீங்கள் க்யூர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஹீலிங் எந்த மாதிரி இருக்கும்? அதாவது 3 விதமாக இது என்னுடைய நிறுவனங்கள் இயங்கிட்டுருக்கு. ஒன்று பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து அதுதான் ஹெட். 2003 ஆரம்பித்த 17 வருடங்களாக சர்வீஸு. இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஒன்று பைரவா எஜுகேஷன், பைரவா ஃபவுண்டேஷன் கீழே பைரவா எஜுகேஷன். அடுத்தது பைரவா ஹெல்த்து கேர். இந்த பைரவா ஹெல்த்து கேரில் பார்த்திங்கன்னா நிறையா உடல் உபத்திரமாக இருக்கக்கூடிய உடல் வியாதிக்கு முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்ககிட்ட கீழே கிட்டத்தட்ட ஒரு 3 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பைரவா ஹெல்த்து கேரில். இதில் வந்து பிரதானம் வந்து எனக்கு ரொம்ப மனசில் அளவில் உடஞ்ச அளவு ரெண்டு, நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப நான் மன ரீதியாக வியாதி சம்மந்தப்பட்டதில் பாதிக்கப்பட்ட விஷயம் எனக்கு அது அது ஒரு சில ஒரு உணர்வு பூர்வமாக இந்த கேன்சர் கிட்னி அப்படிங்கிறது. நான் அடிக்கடி யாத்திரை போகிற போது எனக்கு ஒரு சில நிலைகள் கொடுத்ததுனால நான் ஹீலிங் ஒரு விதமாக எடுத்தேன். அந்த டாக்டர்ஸ் வந்து இந்த கேன்சருக்கும் கிட்னிக்கும் பெரிய லெவலில் மருந்து கொடுத்துட்ருக்கேன். அது என்னுடைய ஹெல்த் கேர் இயங்கிட்டிருக்கு. ஹெல்த் கேருங்கிற தனியாக ஒரு இயக்கம் மாபெரும் நம்பிக்கையும் கொடுத்துட்ருக்கு. அதாவது டாக்டர்ஸை வந்து பார்க்குறாங்க, அவங்க மருந்து ரெஃபர் பண்ணுறாங்க, அந்த மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்தை கொடுத்துட்டு அந்த மருந்து வாங்கிட்டு இணைய வந்து எங்கிட்ட ஹீலிங் வாங்குறாங்க. அதாவது ஹீலிங்கிறது பிளஸ்ஸிங். அந்த பிளஸ்ஸிங் நான் ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன் நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்தனால்னா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசீர்வாதங்கிறது நான் ஹீலிங்கை கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். 3 விதமாக ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். யார் வந்து பார்த்தாலும் நெத்தியில் உச்சியில் கை வைக்காமல் நான் ஹீல் பண்ணாமல் நான் அனுப்ப மாட்டேன். உச்சியில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து அதில் என்னுடைய பைரவருடைய மந்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லி அந்த அவங்களுக்கு ஒரு ஹீல் பண்ணி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களை உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம், அதாவது மிகப்பெரிய கொடிய நோய் கேன்சர் அண்டு கிட்னி, அவங்க வந்து சாப்பிட முடியாமல் அப்படியே உடல் உருகி போய் தூக்கிட்டு வருவாங்க. அப்படியே முன்னாடி வந்து உட்கார வைக்க தூக்கிட்டு வருவாங்க. ஒரு மாதத்தில் மருந்து எடுத்ததுக்கப்புறம் நான் ஹீல் பண்ணதுக்கப்புறம் 1 மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே டாக்டர்ஸ் ஒரு இம்யூனிட்டி ஜாஸ்திப்படுத்துறதுக்காக ஒரு மெடிசன் ஆயுர்வேதால் கொடுத்துட்ருக்கேன், சித்தால் கொடுத்துட்ருக்கேன். அது டாக்டர் கொடுக்குறாங்க. அந்த டாக்டர் இம்யூனிட்டி ஜாஸ்திப்படுத்துகிறாங்க. 10 நிமிஷம் உட்காந்து பேசி அவங்கள ஹீல் பண்ணி அனுப்புகிற போது மனதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குறோம், மனதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறோம், மனதுக்கு ஒரு தெம்பு கொடுக்குறோம். அப்போது 1/2 இட்லி சாப்பிட்டு இருந்தவங்க 1 இட்லி சாப்பிட வைக்கிறோம். அப்போ பிளட்டு உள்ள சர்க்குலேஷன் நல்லா ஆக ஆரம்பிக்கிற போது மருந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். தூக்கிட்டு வருவாங்க. 2 மாதம் 3 மாதத்தில் நடந்து வந்தவங்களாம் நிறையா இருக்காங்க. என் கையில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அந்த பைரவருடைய அருள் தான், சக்தி தான். இந்த பைரவா ஃபவுண்டேஷன் மூலிமா ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்டு டெம்பிள். கோயிலை பற்றி கேட்டீங்க, ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு பைரவருக்கு, சொர்ணகர்ஷ்ண பைரவருக்கு
தனி கோயில், அதாவது அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே வந்தோம்னாவே தனி கோயிலாக சரணாகர்ஷன பைரவருக்கு அமைச்சிட்ருக்க மிக பிரம்மாண்டமான கோயில். அந்த அளவுக்கு கட்டிட்டு இருக்க கோயில் அளவுக்கு இன்றைக்கி இந்தியாவில் அந்த அளவுக்கு பைரவருக்கு இருக்கான்னு தெரியாது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த கோயிலினுடைய அமைப்பு வடிவமைப்பு எப்படி இருக்குன்னா, அதாவது காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது காலபைரவர். ஒரு சரணாகர்ஷன பைரவர் தான் ஹெட்டு, தாய் தந்தை. அதுக்கு வரக்கூடிய குழந்தைங்க தான் காலபைரவர், அஷ்டபைரவர், குரோத பைரவர், உம்மத்த பைரவர், பீஷ்ண பைரவர், சண்ட பைரவர். இது மாதிரி 64 பைரவர் இருக்காங்க. ஒரு மனிதனுடைய காலத்தையும் ஒரு மனிதனுக்கு ஊக்கத்தையும் ஒரு மனிதனை காவல் காக்கக்கூடிய தெய்வம் காலபைரவர். அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையை பிரிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த காலபைரவருக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ராஜகோபுரத்துக்கு பதிலாக 140 அடி நீள மண்டபம், 50 அடி அகல நீளம். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33 அடியில் ஸ்டாச்சுவாக வச்சுருக்கோம். பைரவ ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே எல்லா வீடியோஸ் எல்லாமே இருக்கும். 33 அடியில் பைரவ ஸ்டாச்சு, பிறந்த மேலே பைரவர் 15 அடி நாய் வாகனத்தோட 33 அடி உயரத்தில் காட்சி கொடுத்துட்ருக்கார். மிக விரைவில் மக்களுக்கு தரிசனத்துக்கும் காட்சிக்கு வருவார். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் பேசணும், வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். ஸ்டுடியோக்காக வந்ததுக்கு மிக நன்றி. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வு மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவர் நம்மங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அருள் பளிப்பார். பைரவருடைய சக்தி எல்லாத்துக்கும் இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிற. ஓம் ஸ்ரீ சரணாகர்ஷன பைரவாய நமக. நமஸ்காரம்.